கந்தசாமி தங்கமலர் அல்லற விட குடிக்காமல் நான் ஒரு முன்னாள் உறுப்பினர். அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய கணவர் இராணுவத்தினால் மொழிபாய்க்கல் பிரச்சனையில் காணாமலாக்கப்பட்டவர். அதே நேரத்தில் பிறகு அவர் செத்துட்டாரன்னு சொல்லி எங்களுக்கு முடிவு வந்தது. நான் அந்த பொடி எடுக்க முடியாமலும் போய் பார்த்து பொடி எடுக்க முடியவில்லை. என்னுடைய மகள் காணாமலாக்கப்பட்டவர். ஆனால் முள்ளிவாய்க்கல் பிரச்சனையில் நான் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவவை இராணுவம் எங்கையால் மறுத்து கொண்டு வரும். அதே நேரத்தில் நாங்கள் வாதாடியும் இல்லை. நான் சிறுதாக்கத்தோடு காடு வழியாக இருந்து நான் இப்பொழுது என்னுடைய ஊருக்கு வந்துட்டேன். இன்று வரைக்கும் 15 வருஷமாகுது என் பிள்ளையை இங்கு இருக்கின்றே தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது நான் ஆணி உத்தரமாக சொல்கிறேன், எங்கட பிள்ளைகள் எங்கே இருக்கின்றது ஒரு ஆணி உத்தரமான முடிவு எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த என்னை போன்ற இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவி மற்றும் இந்த வேலை செய் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கான வேலை வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். எங்களது இதுபோல தகுலஸ்தவரந்தா எங்களுக்கு பல நிபந்தனைகளை கூறியிருக்கின்றார். அதன்படி நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை வாழ்வாதார உதவியை எல்லா மக்களுக்கும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களோடு கூடி எங்களுக்கு இந்த பயிற்சியிலே இன்றைக்கு எங்களுக்கு பயத்தமைக்கு அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வந்து இந்தியன் சந்திப்பு எங்களுக்கு மிகவும் ஒரு இவ்வளவு காலம் சோர்ந்து கொண்டிருந்தோம். இன்று எங்களுக்கு இறுதியான ஒரு முடிவு வர வேண்டும் என்றதுக்காக அவர்கள் அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கே வந்து அவர்கள் எங்களை அந்த மனத்தை தளராதபடி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து என்ன சொன்னீங்க எங்களை இப்போ குழு குழுவாக தெரிவு செய்திருக்கிறேன். அந்த தெரிவினை நாங்கள் நேற்று அவற்றை சொற்படி நாங்கள் அவர் கூப்பிடுற இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.